கையகப்படுத்தப்பட்ட நிலங்களின் உரிமையாளர்களுக்கு 13 ஆண்டுகளாக இழப்பீடு வழங்கப்படவில்லை. தங்களின் வாரிசுகளுக்காவது இழப்பீட்டுத் தொகை கிடைக்குமா என்ற இயக்கத்தில் பொதுமக்கள் காத்திருக்கின்றனர். இந்த அவலம் குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. சென்னை நகரின் போக்குவரத்து நெரிசலை தீர்க்க புதிய பாலங்கள் அமைப்பது, சாலைகளை விரிவாக்கம் செய்வது என பல்வேறு திட்டங்களை தமிழக அரசு செய்து வருகிறது. தவணை முறையிலும் கடன் திட்டத்திலும் வாகனங்கள் வாங்கி ஓட்டுபவர்களால் நாளுக்கு நாள் போக்குவரத்து நெரிசல் பெருகிக் கொண்டே இருக்கிறது. இந்த பிரச்சனையை தீர்க்க சென்னை மாநகருக்கு வெளியே வண்டலூரில் தொடங்கி நசரத்பேட்டை, நெமிலிச்சேரி, பாடியநல்லூர் வழியாக மீஞ்சூர் வரை 62 கிலோமீட்டர் தொலைவுக்கு வெளிவட்ட சாலை அமைக்கப்படுகிறது. 26 வருஷமா நாங்க ஊர் கட்டணும்னா ரோடு வந்து எடுத்துட்டாங்க. இந்த ஊர் தலைவரும் வந்து நாங்க சொன்னாங்க, அதையும் காமிக்கல. வந்து இப்ப பெரிய அதிகாரிகள்லாம் வந்து எடுத்து விட்டு ஜாலி பண்ணி முடிச்சுட்டாங்க. ரோடும் போட்டு வராங்க, இன்னும் இடமா காமிக்கல. வெளிவட்ட சாலை பணிகளுக்காக கடந்த ஆட்சியில் கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு பல ஆண்டுகளாகியும் உரிய இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படவில்லை என்று மக்கள் வேதனைப்படுகின்றனர். விவசாயம் இங்கே எடுத்ததுதானே துணையோடு தானே, அது வந்து விவசாயம் செய்ய முடியாதுன்னு நின்று போச்சுங்க. அதை டிராக்டர் காலத்துலாம் வீட்டு சும்மா தான் தூங்குதுங்க, வேறு வழி இல்லையா எங்களுக்கும். இதை மாதிரி வேறு எதனா பண்ணுறதுக்கும் வழி இல்லாத போச்சு எங்களுக்கு. விவசாயத்தை வேறு எதுவும் எங்களுக்கும் சரியில்லை. நிறைய பேர் வீட்டையும் ஒரு வீட்டு வேலைகள் வெளியெல்லாம் பிழைக்க போகலாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. சரி எந்த எட்டியே இருக்கிறான், இல்லை சில பேர் முடியாது, அரை ஏக்கரா அவனால் என்ன ஆனாலும் செய்யலாம். அவங்களாம் அவங்க எல்லாம் கூலி அடிக்க அந்த வேலையும் போயிட்டு இருக்காங்க. அவங்களும் எந்த பணத்தை வாங்கலை, 1 ஏக்கர் 2 ஏக்கர் வச்சாலும் அவங்களும் பணம் என்ன வாங்கவே இல்லை. அது எல்லாம் நீதிபதி கேஸ் பெண்டிங் தீர்ந்து போச்சு. விவசாயத்தை நம்பி வாழும் கிராமப்புற மக்களிடம் இருந்து வாழ்வாதாரத்திற்கு அடிப்படையாக இருக்கும் நிலங்களை அரசே பிடித்துக் கொள்வது இந்தியாவின் தொடர்கதையாகி வருகிறது. கிராமப்புறங்களில் வேலை வாய்ப்பை உருவாக்க முன்வராத அரசாங்கம் அவர்களிடம் இருப்பதையும் பிடுங்கிக் கொள்வது அநியாயத்திலும் அநியாயம். நிலங்களை கையகப்படுத்தும் போது அவற்றின் உரிமையாளர்களுக்கு உரிய பயன் கிடைக்கும் வகையில் மத்திய அரசு சட்டம் இயற்ற வேண்டும். அதில் நிலங்களை இழந்தோருக்கு உரிய காலத்தில் இழப்பீடு கிடைக்கவும் அவர்கள் பிரச்சனையின்றி வாழ்வதற்கான திட்டங்களை நிறைவேற்றவும் வழிவகை செய்ய வேண்டும். இதுவே கிராமப்புறங்களில் நிலத்தை இழந்து வாடுவோரின் எதிர்பார்ப்பு. பாலிமர் செய்திகளுக்காக திருவள்ளூர் பார்த்தசாரதியுடன் முருக சிவகுமார்.